பெருசா எல்லோ கலர்ல அப்படின்னு சொல்லிருந்தோம். இந்த சாக்கு தங்கச்சி 41,824 ரூபாயா ஒரு பொருள் வாங்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு முட்டைக்கோசுல இருந்த காளானு பேரை வச்சு நம்ம இந்த பொங்கலுக்கு வந்த சீரை காமிக்கிறோம் காமிக்கிறோம்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? உனக்கு வந்ததா இந்த மாதிரி உனக்கு வந்ததா? எனக்கு வந்ததான் கேக்குறேன். எனக்கு எத்தனை பேரு போலி பித்தா ஒரு பேரு என்ன பையன் தூக்க முடியாம தூக்கிட்டாரு. தக்காளி உனக்கு அனுமார் ஜெயந்திக்காக அனுமார் வந்து ஒரு பெரிய பார்சல் அனுப்பிச்சுட்டு இருக்காருமா. இந்த சாரி கொடுத்துருக்காங்க. சோ அந்த கடையோட ஃபுல் ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஸ்கிரீன்ல எல்லாத்துலயும் கொடுக்குறேன், நீங்களும் போய் பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன் எக்கச்சக்க கலெக்ஷன் கொடுத்தாங்க. இது மூணுமே நானே செலக்ட் பண்ணத்தான். இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குது. அருமையா இருக்கு. கலர் எல்லாம் ரொம்ப இது கீழ போட்டது நல்ல படிச்சலே தேவையில்ல. இந்த சேரியே போதுமா இருக்கிறவா? கல்யாணம் இந்த மாதிரி எடுத்துட்டா நல்லா லுக்கா இருக்கும். இது பாருங்க, இது வந்து நமக்கு வந்து முந்தாடி ப்ளூ கலருக்கு வந்து ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்குது. இது முந்தாடி, இது வந்து ஜாக்கெட்டு. ஜாக்கெட் ஆரஞ்சு கலர் தான். ஜாக்கெட் வந்து பிளைனா. கைக்கு மட்டும் பாட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. சூப்பரா இருக்குது சேரியெல்லாம். ஸோ இவங்களே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்லேயே வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்லாம் நிறைய சாரீ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டீட்டெயில் தரேன், நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். வேற லெவலில் இருக்கு. உனக்கு எந்த சாரி மேம் மூணில் பிடிச்சிருக்கு? மூணு வச்சுக்க மாட்டேன். கட்டிக்க வேண்டியதா? இப்போ பிள்ளைங்களா இருக்க பிள்ளைங்களும் கட்டிக்க வேண்டியதா? நான் வந்து ஒன்று வச்சுக்கிறேன், பிள்ளைங்களும் கொடுத்துட்றேன். எங்க பிள்ளைகளும் கட்டவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் கட்டணுமா? அம்மா நீ கட்டிக்க நீ கட்டிக்கன்னு கொடுத்துட்றாங்க. சரி கொடுங்க, நான் தான் கட்டிக்கிறேன். நான் வாங்கி வாங்கிட்டு வச்சுக்கிறது. ஒரு விசேஷம் போய் எடுத்து கட்டிக்க வேண்டியதா? அடுத்தது ரோஸ் கலர். ரோஸ் இல்ல, வாடாமல்லி கலர். வாடாமல்லி கலர் இருக்குதே, இது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அதுவும் நல்லா, இதுவும் நல்லா இருக்கு. பாருங்களே வாடாமல்லி கலர் இது. அமைஞ்சிருக்கு.
கிளாத்துமே வந்து சூப்பரா இருக்கு. சாஃப்ட் சில்க் வந்து நம்ம ஒரிஜினல் சில்க் மாதிரியே இருக்கும். கட்டணம்னா வந்து அந்த வெயிட் இருக்காது. வெயிட் இல்ல, எனக்கு அந்த வெயிட் இல்லனா மட்டும் தான் நம்ம பிடிக்குது. அதுக்கு தான் நான் கேக்குறதே. டிசைன் பாருங்க, இந்த ফুল பாடி ஃபுல்லா இந்த மாதிரி ஃபுல்ல இந்த பச்சை கலருங்க. இது என்ன ராமர் பச்சை. இது முன்னாடி வந்து ரோஸ் கலர். கரெக்ட். ரைட் ரோஸ். நல்லா கான்ட்ராஸ்டா கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா கலர் சூப்பரா இருக்கு. இது வந்து அப்படியே இது வந்து அதே ரோஸ் கலர்ல வந்து நமக்கு ஜாக்கெட் கொடுத்திருக்காங்க. செமையா இருக்குது. இது வந்து எனக்கு பிள்ளைக்கு வந்து மறுபடியும் இந்த சேலை கட்டி அவங்க கொடுத்துருவேன். இந்த சேலை வந்து நான் வச்சுக்குவேன். கொஸ்கனுக்குனால சாப்பிட் சிலுக்குறதுனால கொஸ்கனுக்குனால நான் கட்டிக்குவேன். இதை வந்து பிள்ளைக்கு நான் கொடுத்துருவேன். இது பாருங்க செமையா நல்லா இருக்கு. மூணுமே நல்லா இருக்கு. எதுவுமே குறையில சொல்ல எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் கொஸ்கன் இருக்கிறதுனால சரி நாம கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி அதான் கொஸ்கன் இருக்கு நாம கட்டிக்கலாம். இது நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. சரி மூணுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சாரி எல்லாமே நம்ம வாங்கினது எங்கே வாங்கினோம்? ஆர்ஆர் சாரீஸ். ஆர்ஆர் சாரீஸ். ஓகே, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஆர்ஆர் சாரீஸ்னு தனியாக யூடியூப் சேனலுமே வச்சுருக்காங்க. அதில் போனோம்னா வந்து இந்த எல்லா சாரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக அதில் இருக்கும். ஸோ அந்த சேனலோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் வாங்குங்க. நான் மடிச்சு எடுத்து வச்சிட்டேன். எப்போ கட்ட போகிறேன்? இதெல்லாம் எப்போ கட்டுவேன்? பொங்கல் கட்டிக்கலாம். சாட்டு தைக்கணும் மெயின், அதுதான் பிரச்சனை. சாட்டு தைச்சுன்னா பொங்கலுக்கு பொங்கல் பொங்கலை பொங்கல் வைக்கும்போது முச்சியிலே கட்டி பொங்கல் சார். சாரீ எல்லாமே வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஆன்லைன் ஆர்டரும் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா ஃபுல்லுமே அவங்க அனுப்பிச்சு விட்றாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். A few moments later. இங்கே பாருங்க, சாயங்கால டைம் ஆனாலே அம்மா மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிடுறது. எங்கே கிளம்பிட்டு? கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. இந்த 6 மணி ஆனாலே நாக்கு நமனமன்னு ஆரம்பிச்சிருதுமா. இதெல்லாம் பழைய படத்தை உட்காந்து பார்த்துருக்கேன். இந்த படத்தெல்லாம் எங்கள் அம்மா கிட்டத்தட்ட 50 டைம் பார்த்துருக்கோம். ஆனாலுமே ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சீரியஸாக பார்க்கணும். என்ன படம்? படத்து பேர் என்ன? என்ன பாண்டியன்? சேரன் பாண்டியன். சேரன் பாண்டியன். எப்படி பழைய படம் சொல்லிட்டுனா புது படத்துலாம் ஒன்றுமே தெரியும். புரியாது. ரெண்டு வீடியோக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் பெருசா எல்லோ கலர்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆக்சுவலா இந்த வீடியோல வந்து இன்னைக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா அது நம்ம கிட்ட இப்போ இல்லை, நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா சூப்பரா ஒரு வீடியோ போடுறோம். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு போடலான்னு தான் இருந்தோம். ஃப்ரைடே வீடியோக்கு போடலான்னு தான் இருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம கிட்ட அந்த பொருள் இப்ப இல்லை. அது பொருளே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஒரு இது, அது இப்போ நம்ம கிட்ட இல்லை. அது நமக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். மேபி திங்கக்கிழமை வீடியோ நீங்க பாக்குற வீடியோ அந்த வீடியோவா தான் இருக்கும். எனக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சந்தோஷமான இருக்கிற ஒரு விஷயம் ஒரு பொருள் வாங்கிருக்கிறோம். ஆமா, அது இன்னும் ஒரு ரெண்டே நாள், ரெண்டே நாளுக்கு அப்புறம் என்ன நம்ம காமிக்கிறோம். சரி நம்ம போய் சமைப்போமா? எதுக்கு இந்த சாக்கு? எதுக்கு இந்த சாக்கு? தங்கத்து வியாபாரம் 41,824 ரூபாயா. அதெல்லாம் தங்கம் வாங்குறவங்க கவலைப்பட வேண்டியது. உனக்கு என்ன அதுக்கு காசு வேணும்? காசு இருக்கா? இப்ப ஒரு பொருள் வாங்கணும் வாங்கி வச்சுக்கிட்டே எந்த காசு இருக்குது? இப்ப வந்து நான் ரோட்டு கடை காலம்தான் நம்ம செய்ய போறோம். அது வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல அரைச்சுக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு ஒரு குட்டி பீஸ் இஞ்சி அரைச்சு எடுத்துட்டு வந்துறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடிமேடா செஞ்சு வச்சுக்க மாட்டியா? பாருங்க, இத்திரோண்டு இஞ்சி ஒரு ரெண்டு ஒரு கட்டி பெரிய கட்டி பூண்டு ஒன்று ரெடிமேடாலாம் செஞ்சு வச்சுக்க மாட்டேன். செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம அப்பப்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிறது. நீ சொல்ல ஃப்ரெஷ்ஷான வீடியோ, சூடான வீடியோ, சூடான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம ரோட்டு கடை காலம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு செஞ்சு நம்ம சாப்பிட்லாம்.
அந்த தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சு காட்டுறோம். இங்கே பாருங்க, முட்டைக்கோஸ் வந்து ஒரு கால் கிலோ, முட்டைக்கோஸ் ஒரு கோஸு, அதுவும் அவசரப்பட்டு கட் பண்ணி வச்சுட்டான் ஒரு கோஸு. பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன பொட்டுசு பொட்டுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு, அதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு தக்காளி பழம், இவ்வளோ தான். இது காரத்துக்கு வந்து மிளகா தூள், கரம் மசால் தூள், அது போட போட கூட காட்டலாம்டே, அதை எடுத்து வைக்கல, எல்லாமே ரெடி வச்சிருக்கோம். பாருங்க, நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கோஸ் மட்டும்தான் நான் அறிய போகிறேன். இல்லை அறுத்துக்க, எனக்கு வந்து அருமான தான் சௌரியமாக இருக்கும். இவன் வந்து கத்தி எடுக்க, இந்த கத்தி நமக்கு சரி போகாது, கத்தி கத்தி கரெக்டாக இருக்கும். சின்ன கத்தியில் வந்து நம்ம அறுத்து எடுத்துக்குவோம், தண்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த முட்டைக்கோஸ் எவ்வளோண்ணா? இந்த முட்டைக்கோஸ் 5 ரூபா தான். இந்த முட்டைக்கோஸ் ரொம்ப சகாயமாக இருக்குது. 1 கிலோ கோஸ் அளவுக்கே 10 ரூபாய்க்கு சந்தை விற்கிறாங்க. நான் வந்து இந்த வாரம் அவ்வளோ போன வாரம் வாங்கினது 2 கோஸ் 10 ரூபானி, இது 1 கோஸ் 5 ரூபா தான் நமக்கு வருது. அதே 1/2 கிலோ 1/2 கிலோ, இது வந்து 1 கோஸ் 1/2 கிலோ தாராளமாக வரும். இது வந்து நம்ம பொடுசு பொடுசாக கட் பண்ணிக்குவோம். பாருங்க, முட்டைக்கோஸ் பாருங்க எவ்வளோ பொடுசு பொடுசாக, நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமா அந்த அளவுக்கு நம்ம பொடுசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா இது நம்ம வந்து பொறிக்கிறது. அதான் பாருங்க, சன்னஞ்சாரமாக தேவ்ளஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்க, இப்போ முதல் ஸ்டெப்பு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான போட்டுக்க, இப்போ 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் கார்ன்ஃப்ளவர். எதுக்கு இது நம்ம போட்டோம்னா, இது வந்து பிரிஞ்சு வராதுக்கு தான். நம்ம நல்லா பேஞ்சு போட்டோம்னா நல்லா ஒட்டி வரும். அதுக்கோசம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அது கொஞ்சம் பசையை ஊத்தினா ஒட்டி வந்துடும். பசையை ஊத்தினா அது பசி காய்ச்சணும். அதுக்கு வந்து நம்ம பச்சையாக போட்டுக்கலாம். இதே காய்ச்சினா பசை. உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா என் கை கொஞ்சம் உப்பு போயிடும், அதான் கொஞ்சம் பார்த்து நான் பயந்துட்டு போடுறேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட மாட்டி போட்டுக்கலாம். மசாலா தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோ. நம்ம கரம் மசாலா தூள் எல்லாம் குத்துமைப்பா அள்ளி போடுறது இல்ல, காரத்துக்கு ஏற்றதுதான். மிளகா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோ, காரம் சரியா இருக்கும். ஓகே, இதெல்லாம் இப்போ வந்து பேட்டி எடுத்துக்கலாம். மெயினானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையே நான் மறந்துட்டேன். பாருங்க, அதையும் நான் அரைச்சி வச்சது வந்து இதில் நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக அரைச்சி காட்டி சீக்கிரம் மைய மாட்டேங்குது, இதனால அரைச்சிட்டேன் நான். அதான் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கணுங்கிறது. ஆமாம், அதை அரைச்சி வைக்கணுந்தா அது நினைப்பு எனக்கு வரதில்லை. நான் இப்படியே செஞ்சு பண்ணவே எனக்கு நினைப்பேர் அவ கூட வரதில்லை. ஆக்சுவலாக கலருக்காக ஜிலேபி தூள் நாங்கள் போடுறோம். கொஞ்சோண்டு கலருக்கோசரம் ஃபுட் கலர் வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நாம் என்ன பண்ணுறது, கண்ணுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் வாய் கேட்குது. நான் எப்பயுமே சேர்த்துல உங்களுக்கே தெரியும், இப்படி எப்பயாச்சும் ஒரு வாட்டி இப்படி. இப்போ பிரியாணி போடுறதே நான் தவிர்த்துட்டேன். இப்போ பிரியாணி செஞ்சவங்க இப்போ கலர்லாம் போடுறதுல வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் போட்டுக்கிறது. ரெகுலராக செஞ்சுக்கிட்டாதான் தப்பு, எப்பயாவது சேர்த்தா எப்பயாச்சும் ஒரு வாட்டி அதிசயமாக. இது வந்து நல்லா ஒன்றா பேட்டி எடுத்துக்கும். லேசாக தண்ணி தொளிச்சு நம்ம நல்லா பேஞ்சு எடுத்துக்கும். பக்கடா மாதிரி தான் இருக்கு, சூப்பராக இருக்குது. பேசாமல் ஒரு கடையை போட்டுடலாமா? ஏ போட்டலாம் போட்டலாம். பாருங்க, இப்போ நல்லா நல்லா இது பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது. அதுலாம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு நாங்கள் எவ்வளோ போட்டாலும் அந்த பசைத்தன்மை வரவே இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், அதுக்கோசரம் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் சேர்த்திக்குவோம். மைதா மாவு போட்டோம்னா அதுவும் பசைத்தன்மை தான். அது ஒரு 2 ஸ்பூன் போடலாம். ஏன்னா நம்ம வந்து இது பிடிச்சி நம்ம போடணும் எண்ணெயில், அதாவது புடிப்பு கூட வர மாட்டேங்குது பசை மாதிரி. அதனால் இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மைதாவையும் கலந்து கலந்துக்கலாம். இது பண்ணிடுவோம்ட்டு பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூனை போட்டுக்கலாம். ஆனது ஆகட்டும், 3 ஸ்பூன் போட்டு போதும், நிறைய போடக்கூடாது, போதும் போதும். இந்த ரெசிபி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாம்மளே செஞ்சுருக்கோம். அது ரொம்ப நாள் ஆனதுனால மறந்து போச்சு. எப்போ செஞ்சோம்னா கொரோனா போது செஞ்சோம். கொரோனா ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல செஞ்சோம். இப்போ மறுபடியும் இப்போதான் வந்துட்டு நாக்கு கேட்கறதுனால செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ பிடிப்பு வருதா இல்லையா? போடுறோம்
வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்குதே. ஒரு இதான் உருண்டையா வர மாட்டேங்குது. நம்ம வலிச்சு போடுற இதுக்கு நமக்கு வரமாட்டேங்குது. தூள் தூளாதான் வருது. இது இப்ப வந்து மைதா மாவு போட்டதுனால அந்த நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்ம் வந்துருச்சு. இப்ப போட்டு பாப்போம். அதான் இந்த பதமே வந்துருக்குது. மாவு நிறைய போடுறது இப்ப இந்த பதம் நம்ம கரெக்டா வந்துருது பாருங்க. இப்ப நல்லா உருண்டை உருண்டையா நல்லா கரெக்டா இருக்குது. நமக்கு மைதா மாவுலதான் மேட்டரே இருக்கு. ஆமா, கால்பரை போட்டு மாவே பத்தல. இப்ப மைதா மாவு ஒரு 50 கிராம் மாவாட்டு மைதா மாவு நிறைய போட்டோம் கிடையா. இப்ப அந்த கரெக்டா பந்தது நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதெல்லாமே வந்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடா மாதிரி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்சு எடுத்துக்கலாம். நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. ஒண்டை வச்சு எடுத்துக்கலாம். நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. எனக்கு தோணி பேப்பலாம் பாரு. இப்போ வெந்துருச்சு, எடுத்தாச்சு பாரு. இந்த மாதிரி உருண்ட உருண்டையே போட்டு நம்ம வளைச்சு போட்டு எடுத்துட்டு எடுத்து வேக வச்சு அது போட்டு முடிக்கிறதுக்குள்ள இங்கே எல்லாரும் இங்கே பாருங்க. அதான் பாருங்க, போட்டு முடிக்கிறதுக்குள்ள இதுவே கலையாயிரும். ஆக்சுவலாக இதுவே சூப்பராக இருக்கும். ஆமாம், இது அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா கூட செஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பாக்குற மாதிரி தான் நல்லா இருக்குது. முட்டைக்கோசு பாக்குற மாதிரி சூப்பரா இருக்குது. அதான் பொறிக்க பொறி அப்படியே சும்மா கூட தின்னுவேன். நம்ம இப்ப தயாராயிருச்சு. இப்ப வந்து நம்ம காலை சேர்த்துக்கு ரெடி பண்ணிக்குவோம். இதெல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வந்து சின்ன பெரியவங்க இருந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி வந்து உங்களை காட்டுல ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அரைச்சி வச்சிருக்கோம். அரைச்சி வச்சிருக்க கட் பண்ணி எனக்கு அதே ஞாபகத்துல இருக்கு. அரைச்சி வச்சிருக்கிறோம். இப்போ இது வந்து நான் தாளிச்சிக்கு போகிறேன். நல்லா வதக்கிட்டுப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நான் வெங்காயத்தை போட்டு போகிறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணுவோம். அது நல்லா போட்டு வதக்கி போகிறோம். வதக்கிட்டு அப்புறம் தான் அப்புறம் தான் தக்காளி சேர்த்த போகிறேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பார்த்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம். வதங்கி இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி எடுத்து நான் இதில் சேர்த்திக்கிறேன். ரெண்டு தக்காளி, சின்ன சின்ன தக்காளி, உங்கள்கிட்ட காட்டின தக்காளியும் ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துருக்குறோம். இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்க வீட்டுல சாஸ் டொமேட்டோ கூட போட்டுக்கோங்க. நம்ம கிட்ட அது கை வசம் இல்லை, அதனால தக்காளியை போட்டோம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் நானு. தக்காளி சாஸ் இருந்தாலும் நீங்க ஊத்திக்காங்க. அப்புறம் இன்னொரு கருப்பு கலர் என்ன கிடையாது, சோயா சாஸ். சோயா சாஸ் தான் ஊத்திக்காங்க. எங்க வீட்டுல அதுல இருந்தது அது முடிஞ்சிச்சு. அதான் கிட்டத்தட்ட வாங்கி 2 வருஷத்துக்கு முன்னாடியே எக்ஸ்பயர் ஆயிருச்சு. ஸோ அதனால நாங்கள் தூக்கி போட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஒரு மூடி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காற்றுக்கு ஏற்றது நம்ம கொஞ்சமாக போடுவோம். அதுலேயும் நம்ம மசாலா போடுது. அதெல்லாம் இதில் கொஞ்சோடைய கரம் மசாலா தூள் இது. மிளகா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். ஏன்னா கரம் மசாலா தூள், மிளகா தூள் இதில் இது கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கலர் விட்டுக்குவோம். வந்து கிரேவி இது வெந்துக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் நம்ம ஒரு ஃபூன் வந்து நம்ம கால்பிள மாவு கலக்கி ஊற்றுடுவோம் பாருங்க. நான் பெரிய ஸ்பூனில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டா போதும். நிறைய தேவையில்ல. இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம போட்டு தண்ணி ஊற்றி நான் தண்ணியோட கரைச்சி அதை ஊற்றிட்டு போகிறேன். அப்படியே போனால் கட்டி விழுந்துடும். அதெல்லாம் நம்ம தண்ணியோட கரைச்சி நம்ம ஊற்றிக்குவோம். இது பாருங்க, நான் இவ்வளோ தண்ணியோட கரைச்சி இப்போ நான் இதை சேர்த்திக்க போகிறதில்ல. எதுக்கு இந்த கான்ஃபிளவர் தெரியுமா? இதா, இது வந்து கெட்டியாக கொடுக்கறதுக்கு. அந்த கொளக்கொளன்னு தன்மை, இந்த கடையடி கொளக்கொளன்னு தான் வலிச்சு தானே தட்டையில் வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு இருக்கிறேன். அதனால எதனால எனக்கு தெரியும். எவ்வளோ கெட்டி அடிச்சு பாரு. கொஞ்சம் தம்பிச்சுங்க, ஒட்டுனே மழை மழை கெட்டி அடிச்சு. இது அதாவது நம்ம அந்த இது போட்டோம்னா ரோட்டு கடை காலை ஈஸியானது, சுலபமானது. நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம எல்லோரும் வயிறுனாரே திருப்தியாக சாப்பிடலாம். கடையில் போனால் துளுவுடி 20 ரூபான்னு போடுவாங்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இப்போ ரெடியாயிருச்சு. நல்லா கொதிச்சு வந்து ரெடியாயிருச்சு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சது வந்து இதில் நம்ம போட்டுக்குவோம். தூள் பண்ணி சின்ன சின்னதாக பிச்சு போடுவோம். அப்படி போடணும், சின்ன சின்னதாக நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டு இப்படி தான் நம்ம போட்டு கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டா ரோட்டு கடைக்கால ரெடி. எவ்வளோ ஈஸியானது பாருங்க, சுலபமானது. பிச்சு போடுறது தெளிமாவுது. அப்படியே போட்டு கல்ல வச்சு நம்ம கொத்தி விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சின்ன வயசுல அது வந்து காளான்ல தான் செய்வோம் நான் நினச்சிட்டு இருந்தேன். முட்டைக்கோசில் செய்யறது காளான்னு பேரை வச்சு நம்ம அவ்வளோதான். இதனால நம்ம கொத்தி விட்டுக்குவோம். பிரமாதமாக சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட எடுத்து சாப்பிட்டா எவ்வளோ சுவையாக இருக்கு தெரியுங்களா. இப்படி சுட சுட நம்ம எடுத்து ஃபோனில் அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டோம்னா டிவி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறதே தெரியாது. எவ்வளோ நம்ம சாப்பிட்டு நமக்கே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ரெண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க. அடுப்பு அமைச்சிட்டு இவ்வளோ ரோட்டு கடை காலம். இந்த வந்து நம்ம மல்லித்தூள் போட்டு நம்ம கொத்தமல்லி தாயம் போட்டு நம்ம இது பண்ணிக்குவோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம்.
எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு குழம்பு சாப்பிட்டா செமையே சூப்பரா இருக்கும். எல்லாரும் வாங்க, நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். கூட வந்து லைட்டா ஆனியன் அரைஞ்சு வச்சிருக்கேன், சோ அதை அப்படியே மலைச்சாரல் மாதிரி போட்டு சாப்பிட்டா. ஆமா, கூட பானிபூரி இருந்ததுன்னா அதையும் உடச்சு போடலாம். இப்ப கைவசம் வச்சிருந்தேன், அது தொலைஞ்சு போச்சு எங்கேயும் தெரியல. இதுதான் கடையில 25 ரூபா. ஆமா, பாருங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா குள்ளதான் ஆயிருக்கும். இவ்வளவு இருக்கு, இங்க ரெண்டு பிளேட் ஆச்சு, இதுவே 50 ரூபா கணக்கு பிரகாரம். மொத்தம் அதெல்லாம் பார்த்தா 4 கப் கணக்கு பண்ணிடுவாங்க, 100 ரூபாவது இல்ல. ஆமா, இதை சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த பொங்கலுக்கு வந்த சீரை காமிக்கிறோம் காமிக்கிறோம்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? நீங்களும் அப்படியே ரோட்டுக்கடை காலம் மட்டுமே இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கு. அதே பொங்கல் சீர் பண்ணது காட்டுறேன் சொல்லிட்டு இருந்தோம் டைமே இல்லை. இப்பதான் அதுவுமே தூக்கி மேல வச்சாச்சு. இப்ப தீபிளேஸ் கீழே எடுத்து உங்களுக்கோசரம் காட்டுறதுக்கோசரம் கீழே இருக்க வச்சு வச்சிட்டு இருக்கிறேன். இது பாருங்க பாத்திரம் வந்து என்ன பண்ணணும், குழம்புக்கா? குழம்பு ஊற்றிக்கலாம், பெரிய குழம்பு இப்போ இவ்வளோ குழம்பு ஊற்றிக்கலாம், சின்ன குழம்பு கம்மி இல்லை. பாரு ரெண்டு எடுத்துருக்கிறது உள்ள ஒடிச்சுட்டாங்க பாருங்க. இது ஒரு இது, இது ஒன்று, இது ரெண்டு, இது பெருசு, இது சிறுசு. ஒன்று கொஞ்சம் போட்டு மூடி வச்சுருக்கலாம். ஏதோ நம்ம ஒரு இட்லி சுட்டு வைக்கலாம், ஏதோ ஒரு நம்ம பெருசாக செஞ்ச மாதிரி போட்டு மூடி வைக்கிற மாதிரி, மூடி போடுற மாதிரி வாய்ப்பு வச்சுருக்காங்க. இன்னைக்கு கொண்டு போகிறத எல்லாம் பேக் பண்ணி இது பூனேஸ்வரம் கரெக்டாக எடுத்துட்டுருக்கான். இது பாருங்க இட்லி கொண்டு, இட்லி கொத்து குண்டா இது பேர், அரிசி அரிக்கிற குண்டா இது பேர். நாங்கள் அரிசி அரிக்கிற குண்டால் நாங்கள் பேர் வச்சுருக்கிறோம். பொங்கத்தவங்க வந்து பித்தாளை விட்டுருக்காங்க, அது வந்து சிலுவில் பொங்கத்தவங்க வந்து பித்தாளை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதனால ஒரு பிடி அரிசி நல்லா வேவோம். அது இது பாருங்க ஒரு குண்டு அண்டா, தண்ணி அண்டா, தண்ணி எடுக்கிற குடம், ஒரு குண்டு குடம். இது தண்ணி ஊற்றி வைக்கிற போவனி. கல்யாணத்தில் நான் வந்து இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இடம்லாம் வேண்டாம் அப்படின்ட்டான். சரி, இப்போ வந்து சென்னைக்கெல்லாம் கூடி போயிட்டாங்க, அதனால இப்போ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சென்னைக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் வந்து ஒரு இதில் ஒரு வந்து செம்பல் வந்து ஒரு ஃபீட் பண்ணுற மாதிரி வந்து பைப் வச்சு ஃபீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, எடுத்துருக்காங்க. இது வந்து முறை வந்து பொங்கல் சீர்ந்து கொடுத்தே ஆகுவாங்க. அதெல்லாம் வந்து பிள்ளைக்கு வந்து சேர்ந்து இப்போ பொங்கல் சீர் வந்து ஞாயிற்றுக்கிழமை குழந்தை கொடுக்குறேன். இதில் வந்து வெள்ளை 2 கிலோ, புழுங்கரிசி வந்து ஒரு 20 கிலோ, புழுங்கரிசி, பச்சரிசி ஒரு 2 கிலோ, வெள்ளை 2 கிலோ, அதெல்லாம் அச்சு வெள்ளை வந்து அது ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கொடுக்குது. சின்ன சின்ன அச்சா கொடுத்துருக்காங்க. அதான் முந்திரி கரும்பு, கரும்பு, கரும்பு இதெல்லாம் கொடுக்குற முறை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வச்சாலும் இதை மட்டும் தான் பார்த்தது, எடுத்து வச்சாலும் எடுத்து காட்டிட்டோம். அதை எடுத்து பார்சல் பண்ணி வச்சிருக்குது. ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம பொங்கல்ல பாப்போம். இது பொங்கல் சீரு எங்க ஊர்ல மாறப்படி இப்படி தான் எங்க இதுல எல்லாமே நாங்க கொடுப்போம். உனக்கு வந்ததா இந்த மாதிரி? உனக்கு வந்ததா? எனக்கு வந்ததா கேக்குறேன். எனக்கு எத்தனை பெரிய போனி பித்தாள பொடி, பெரிய போனி, மூணு கோடம் 4 கோடம் தண்ணி பிடிக்கும். பெரிய பித்தாள போனி எனக்கு. அப்படி ஓகே ஓகே. ஆமா, பித்தாள போனி, கொடம், எல்லாமே பொங்க தவளை, அரிசி அரிக்கிற குண்டா, இந்த அரிசி அரிக்கிற குண்டா, பித்தாள பெரிய குண்டா எனக்கு காலை கொடுத்துருக்குது. பெருசா எனக்கு ஏகப்பட்ட ஜாமான் வந்துருது, அதனாலதானே ஜாமான் வேற நல்லதுக்கு மேல கிடக்குது.
யார் குழம்பிட்டு விளக்கி கிடக்குறது? எனக்கு பார்த்த நிறைய ஆளை கொடுத்தாங்க. மடி இருந்த மாதிரியே எடுத்து மேலே வச்சிடலாம். இப்போ வந்து சென்னைக்கு போகும்போது இது ஒன்று இப்போ எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறமே நாங்கள் வாங்கிவிட போகும்போது காரில் போகும்போது காரில் இதெல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காது விடுங்க. அம்மா கையில் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. மறக்காம நீங்களும் காளான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருந்தது, சாப்பிட்டு போதா இருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே, டாடா, பை பை, சீ யூ.